வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் கேட்டதான் குறிஞ்சி உங்களுக்கு வந்து குரூப் ஃபோர் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ். இது முழுக்க முழுக்க ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு டெஸ்ட் பேஜாக அமையும். அது என்னன்னு சொன்னால் இந்த ஒரு நாள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் சொல்லக்கிற முடியும் சரிங்களா. அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் கார்பரேஷன் படிக்கிறவங்க நீங்கள் எல்லாம் தெரியும் இன்னைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கட் ஆஃபில் உச்சபட்ச உயர்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த கார்பரேஷன் மாணவர் தான். அதாவது தன் அன்றாட வாழ்க்கை காலையில் கரெக்டாக 6 மணிக்கு வந்துருவாங்க, சாப்பிடுவாங்க சாப்பிடுவான்னு தெரியாது, பக்கத்தில் வந்து ஒரு என்னது ரோட்டு கடை பார்த்தீங்களா அதில் உட்காந்து சாப்பிட்டு வெறி கொண்டு படிச்சுட்டு இருப்பாங்க, மறுபடியும் 9 மணி தான் போவாங்க சரிங்களா. இந்த யாரை வேணால் வந்து நம்ம கொஸ்டின் எடுத்தோ கிளாஸோட என்ன சேட்டிஸ்ஃபேஷன் பண்ணிடலாம், ஆனால் அந்த கார்பரேஷன் மாணவர் என்பது ஒரு சேட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. அந்தோட மாணவர் என்ன வந்தா நம்ம அகாடமிக்கு, சார் எப்படி சார் இவ்வளவு கொஸ்டின் எடுக்கிறீங்க சரிங்களா, இது உண்மையை சொல்றதுப்பா சரியா, எப்படி சார் நீங்க நடத்துற கொஸ்டின் எஸ்ஏல அப்படி வந்திருக்கா சார், டெஸ்ட் பேஜ் போட்டேன் சார் உடனே எங்களுக்கு வந்து நல்ல என் ரிசல்ட் சார் சந்தோஷமா இருக்கு சார் சொல்லிட்டு நம்மளுக்கு குரூப் ஃபோர் அட்மிஷன் நிறைய வந்து சேர்றாங்க சரிங்களா. ரொம்ப வந்து மகிழ்ச்சியான தருணங்களா இருந்துச்சு சரிங்களா. அதாவது நம்முடைய செஞ்ச பயன்கள் ஒரு மாணவருக்கு பயன்படுதுன்னு வச்சுங்களா, அதை விட அந்த உலகத்தில் மகிழ்ச்சியான தருணங்க எதுவுமே கிடையாது சரிங்களா. கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு டெஸ்ட்களே தரத்தின் அடிப்படையில் தான் அமையும். நான் எப்பயுமே சொல்றதான் நம்முடைய மனதளவுக்கு யாருக்கும் துரோகம் நடக்க கிடையாது சரியா. நம்முடைய மாணவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே தேர்ச்சி அடையணும், அதான் முக்கிய நோக்கமாக இருக்கு. அதை நன்றி தான் கண்டு நம்ம வெறி கொண்டு செயல்பட்டு இருக்கோம் சரிங்களா. அதோ ஏனோ தரணும் கிடையாது, நம்முடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதோட குரூப் ஃபோர் குரூப் டூல வின் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம டிஸ்கஷன் வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, அனைத்தின் தரத்தின் தரமாக இருக்கு. அதுக்கு ஒரு பேர் சொல்லும் பிள்ளையாக நம்ம இந்த குறிஞ்சி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கண்டிப்பாக விளங்கு, எந்த மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பா அந்த ஸ்டடி ரிலீஸ் பண்ணவே எங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு மேல ஆச்சு பாச்சுங்களா. ஏன்னா ஒவ்வொரு மாணவ ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு எப்படி படிச்சா எப்படி எல்லாம் கொடுத்த மாணவர்களுக்கு புரியும் சரியா. சில மாணவர்களை வந்து எவ்வளவு கொடுத்தாலும் எங்களுக்கு பிடிக்கல சார் சொல்லுவோம், அவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி ஒரு செடில் உருவாக்கி இருக்கேன். கண்டிப்பா அது ஃபுல்லா பாருங்க, ஓரளவுக்கு பார்த்தாங்க உங்களுக்கு என்ன ஒண்ணு உங்களுக்கு டெஸ்ட்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, எல்லாமே அந்த தரத்துல உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி சில பேர்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, சார் நான் வீட்டுல இருந்தே படிச்சா எப்படி சார் பாஸ் ஆயிருக்கு கேட்பாங்க சரிங்களா. அவங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்புகளா இருக்கு, ஏன்னா டெஸ்ட் பேஜ் என்பது நீங்க பார்த்துருப்பீங்க. இது முழுக்க முழுக்க டெஸ்ட் வித் டிஸ்கஷன் இருக்கு சரிங்களா. உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு தேவையான PDF எல்லாம் கொடுத்துருவோம், இன்னைக்கு எல்லாரும் படிப்பாங்க. அந்த வேர் டூ ஸ்டடிக்கு தான் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 6வதுலேருந்து சரியா இது 12 வரைக்குமே சரிங்களா, 10 வரையும் சொல்லுவாங்க, 12th 11th 12th சிலபஸ் அடிப்படையில் சரிங்களா. சிலபஸ் அடிப்படையில் ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் பேஜ் தான் ஒரு எல்லாருக்கும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு சரிங்களா. சில ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் சரியா. அதேமாதிரி உங்களுக்கு மாநில அளவில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பட்டியல் சரிங்களா. இன்னைக்கு இந்த தர ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாச்சறீங்க, நம்ம எந்தோடைய தரத்துல இருக்கு அந்த தரத்துல கரஞ்சே நமக்கு வந்து ஜெயிக்க முடியும் சரிங்க. நமக்கு முன்னாடி ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா அப்ப என்ன ஆன அடுத்த டெஸ்ட் ஒரு 5,000 பேர் தொடறோம் சரி, அடுத்த டெஸ்ட் 2,000 பேர் தொடறோம், அடுத்து நம்ம மிக பெரிய ஒரு ஜாம் பவனா இருக்கணும். அந்த மனசுல மட்டும் எண்ணத்தோட நீங்க செயல்படுங்க, ஈஸியா தேர்ச்சி அடைஞ்சிடலாம். இது சிறப்பம்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா. வேற பாருங்க, இது உங்களுக்கு 6வதுலேருந்து 12 வரைக்கும் இருக்கும் பாச்சீங்களா. பாருங்க தொடர்ச்சியாக முதல் மணிப்பு பரிவர்களுக்கு நம்ம மதிப்பிற்குரிய பயிற்று நிறுவன ஒரு ஆணைக்கிழங்க கண்ணாமணி உங்களுக்கு சிறப்பு வகையான பிரைஸ் சரிங்களா. சின்ன வயசு ஒரு மோட்டிவேஷன் தான் சரிங்களா. இன்னைக்கு எல்லாரும் படிப்பாங்க, இது ஒரு ஊக்கப்படுத்தணும் இன்னும் நல்லா படிப்பாங்க சரிங்களா. அந்த உயர் நோக்கம் தான் சரியா. அதே மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அரசு பணியுள்ளவங்க தான் சரியா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்தெந்த கொஸ்டின்ஸாக வரும் எப்படியா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரி. அதோட தரத்தில் தான் நம்ம வினாக்கள் அனைத்துமே உங்களுக்கு இடம்பெறும் சரிங்களா. இப்போ என்ன பாருங்க, முந்தைய ஆண்டு வினாக்கள் போன குரூப் ஃபோர்லாம் பார்த்துருப்பீங்க, பழைய புக் படிக்காதீங்க சார் படிக்காதீங்க சில கும்பல் சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணிருந்தா பழைய புக் அதை வச்சு தான் நமக்கு மினி டெஸ்ட் ஒன்னு போட்டுருந்தா அதை நல்ல வகையில வரையிருப்பாங்க சரிங்களா. ப்ரீஸ் கொஸ்டின் மட்டும் சார் உங்களுக்கு மாணிக்க ராஜமாணிக்க சார் உங்களுக்கு தெரிய எடுத்திருப்பாங்க, அதுல இருந்து 20 வினாக்கள் சரிங்களா. நம்முடைய மாணவர் எல்லாமே சிறப்பாக பண்ணிருப்பீங்க, அது கீழே கமெண்ட்ஸ் நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க. பழைய ப்ரீஸ் நடத்தின கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார், அன்னைக்கு ஒரு கட் ஆஃப்ல ஒரு உயர் மதிப்பெண் வாங்குறது நல்லா பயனுள்ள வகையில் இருந்துச்சு சொல்லியிருந்தீங்க சரிங்களா. அதே மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு, நான் கணிச்சிடலாம்ப்பா இந்த ஃபீட்பேக் வந்து 1000 வருஷங்களாக இருக்குது, அதனால் எந்தெந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க என்னென்ன கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு ஓரளவுக்கு நம்ம சொல்லிடலாம் சரியா. அதனால் என்ன நம்ம கண்டிப்பாக உங்கள் நல்ல வகையாக இருக்குது. அதே திருப்பல் தேர்வு பாருங்கள், முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு எல்லாமே இருக்குது, மாநிலம் மாதிரி தேர்வு சரிங்களா. உங்களுக்கு கடைசி மாதிரி தேர்வு உங்களுக்கு வீட்டுக்கே நான் வர போகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு வந்து PDF ப்ளஸ் வந்து OMR ஷீட் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்ருவோம் சரிங்களா. அதுவும் பார்த்துங்க, வேறு டெஸ்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில் என்ன இது நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியும். நீங்கள் நிறைய வகையான சலுகை உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக வந்து அந்த வகையான சலுகையில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற பெருமையா
சொல்லிக்கலாம். நம்ம அகாடமிட்டு நான் டெஸ்ட் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வழியில் கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு சில பேர் ஃப்ரீயாக இருக்கட்டே என்ன டெஸ்ட் அடிச்சோன்னு உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு எவ்வளோ மதிப்புன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். உடனே நோண்டிடும் அவங்க லேங்க் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை அனுப்பிச்சி விட்ருவோம் சரியா. அந்த வகையான ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே இருக்குது சரிங்களா. அங்கே டெஸ்ட்டு உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே இருக்குன்னு சரியா. முதல் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது சரியா. முழு மாதிரி தேர்வுலாம் உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே உங்களுக்கு அமையும் சரியா. அந்த டெஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா. ஏன்னா வரலாறு ஏன்னா இருக்க எல்லாமே முக்கியத்துவம் தான் சரியா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆறாவது மட்டும் படிப்பாங்க, ஆறாவது மட்டும் தான் படித்தா பத்தாவது சரி, ஆறாவது படிக்கணும் ஏழாவது படிக்கணும்னு சிலபஸ் தான் பா சரிங்களா. நீங்கள் நல்லா பார்த்துட்டு போய் போன குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே சிலபஸ் தான் சரிங்களா. சிலபஸ் அடிப்படை தான் கேட்குறாங்க, அதுமாதிரி உங்களுக்கு நல்ல வகையானது அமையும். அதே வரலாறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வரலாறு தோற்றம் சரிங்களா. சில பேர் வரலாறு தோற்றம் எங்கே இருக்குதான்னு கேட்பாங்க சரிங்களா. அதில் நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு, உங்களுக்கு வேர் டு ஸ்டடி சரியா, வேர் டு ஸ்டடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாம் உங்கள் ஆறாவது என்னென்ன அந்த வரலாற்று தோற்றம் எங்கே இருக்குது, அது ஏழாவது எங்கே இருக்குது, எட்டாவது எங்கே இருக்குது, இப்படி பத்தாவது உங்களுக்கு பத்தாவது மெயினாக முடிச்சுட்டு அடுத்து சிலபஸ் இருக்கிற ஏரியா லெவன்த்து டுவெல்த்து சரிங்களா. அதனால் நம்மளை தாண்டினா யாருனாலும் கேட்க முடியாது, நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லிக்கிற முடியும் சரிங்களா. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி புவியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேரண்டா சூரிய குடும்பம் இதெல்லாம் உங்களுக்கு ஆறாவதுல இருக்குது, உங்களுக்கு நைன்த்தில் இருக்குது சரியா, அது உங்களுக்கு போதுமானதான். நிலப்பரப்பும் பெருங்கடலும் உங்களுக்கு செவன்த்தில் இருக்குது, இதை மட்டும் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு கட் பண்ணி அப்படியே கொடுத்துட போகிறோம் சரிங்களா. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக்கு கூட நீங்கள் அவசியம் கிடையாது சரியா. புக்கில் இல்லாதவங்க கூட நம்ம கொடுக்குற பிடிஎஃப் வச்சு என்ன பண்ணிடலாம், அந்த டெஸ்ட்டுக்கு ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடலாம் சரியா. சரி பாருங்க, இதேமாரி தான் எல்லா டெஸ்ட் இருக்கு சரி. எங்கள் தமிழை பொறுத்தளவுக்கு தமிழை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே இலக்கணமாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே டச் வைக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இலக்கணத்தில் பொருத்தமான பொருள் சரியா, அந்த பொருத்தமான பொருள் எங்கே இருக்கு சான்னு கேட்பீங்க. எல்லா வகையான புக்கிலையும் பேக் சைட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தொகுத்து ஒரே பிடிஎஃப் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே புகழப்பட்ட நூல்கள் சரியா, என்னென்ன நூல்களாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவும் தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம் சரியா. அது மேக்ஸ் பொறுத்தளவு பாருங்க, மேக்ஸை பொறுத்த நம்முடைய மாணவர்கள் மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல் மதிப்பெண் எடுத்துருவாங்க சரியா. அதுக்கு சாட்சியாக எஸ்ஏ படிச்ச ஸ்டூடெண்டே இருக்காங்க, போலீஸ் படிக்கிற ஸ்டூடெண்டே இருக்காங்க. அதனால ஒரு கணியன் என்றாலே பெரிய கணிதத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாம் போனவனா நம்மளுக்கு கணியன் தான். அது எந்த வகையான மாற்றுக்கிடும் கிடையாது. நம்முடைய புக்கெலாம் சேல்ஸ் பார்த்தா நீங்கள் மிரண்டிருப்பீங்க. இன்னைக்கு டிஎன்பிசி படிக்கிற அனைத்து மாணவரும் இந்த மேக்ஸ் புக் எல்லாம் பாஸ் ஆகிருக்க முடியாது, அதை நான் வந்து உங்களுக்கு கேரண்டியாக என்ன சொல்லிக்கல விரும்புகிறேன் சரியா. அதனால் பார்த்துங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு மேக்ஸ் புக்கில் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எண்ணீர் சம்பந்தமாக ஸ்கூல் புக்குறிகள் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு பிடிஎஃப்ஐ கொடுத்துருவோம் சரிங்களா. அதேமாதிரி பாருங்க, இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்குப்பா சரிங்களா. நீங்கள் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்மளுடைய சிறப்பம்சம் சொன்னாங்கன்னு வச்சுங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக வார்த்தைகளே பத்தாவது மாரி தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் ஒன்றுனா பாருங்க சரியா. மொத்தாடி வரலாறு குடிமையில் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இருக்குது. பொது அறிவிலேருந்து உங்களுக்கு வினாக்கள், அதேமாதிரி தமிழ்லேருந்து வினாக்கள், கணிதத்தில் வினாக்கள்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்களோ கொடுத்துருவோம். அதேமாதிரி உங்கள் எக்ஸாம் நாலு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் தான், இந்த வெறும் 100 கொஸ்டின் நினைச்சிட்டு இருப்பீங்க, அது 100 × 4 ஆப்ஷன் போட்டு பாருங்க, 400 கொஸ்டின் வந்துடும் சரியா. பிளஸ் நம்முடைய ஏன்னா எப்படிலாம் கொஸ்டின் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு எப்படிலாம் கொஸ்டின் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிடலாம், தெளிவாக நம்மளுக்கு ஆசிரியர் பெருமக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்முடைய ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, சயின்ஸுக்கு சயின்ஸ் சார் மட்டும் எடுப்பாங்க, ஜாகிரபியா ஜாகிரபி சார் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேற லெவலில் இருக்குன்னு சரிங்களா. அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அடிச்சு பார்த்தா உங்களுக்கு இதோட மகிமெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு இந்த அந்த செதுக்கி இருக்கும் ஒவ்வொருவனும் சிலபஸ் என்பது வந்து சும்மா வார்த்தையால சொல்லிவிட முடியாது, அந்த வகையான அதுக்கு மேற்பட்ட ஒரு சொல்லாதான் இருக்கு சரிங்களா. பாருங்கள் கடைசி டெஸ்ட்டை பாருங்கள், அது எல்லாமே இப்போ உங்கள் கணிதி தான் ப்ளஸ் சிலபஸுக்கு ஒரு பாயிண்டோட மிஸ் ஆயிருக்கா சரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, போன வட்டம் இதெல்லாம் அங்கே இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் சரிங்களா, இதெல்லாம் வந்து சிலபஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் உலக போர்லாம் ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்குது, முக்கியமான விஷயங்கள் மட்டும் படித்தாவே நம்ம போதுமானது. அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருவேன். அது எக்கனாமிக்ஸ் போகிறது கஷ்டமே கிடையாது சரி. எக்கனாமிக்ஸ்லாம் நம்ம நடத்துகிற கொஸ்டின் 7 கொஸ்டின் எஸ்ஏல இருக்குது, போலீஸில் இருக்குது. அதனால் எக்கனாமிக்ஸை தயவுசெய்து படிக்காதீங்க, நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம கூட வேட்ட சொல்லி கொடுத்துருவோம், அதை மட்டும் பாருங்கள், ஈஸியாக மதிப்பெண் வாங்கிடலாம் சரியா. அதேமாதிரி புக் பேக்கு உங்கள் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இதில் தவறுகள் பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புக் பேக் பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக அமையும் சரிங்களா. அதேமாதிரி பாருங்கள், உங்களுக்கு 41லிருந்து அதே 41-45 வரைக்கும் இந்த முழு மாதிரி தேர்வு இருக்குது. இந்த முழு மாதிரி தேர்வுக்கான அனைத்து வகையான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சி விடலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பேஜ் நம்ம குறிஞ்சி சரிங்களா. குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலை மாரி உங்களுக்கு வந்து குறிஞ்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு மிக குரூப் 4 டெஸ்ட் பேஜாக தான் கண்டிப்பாக அமையும் சரியா. நாங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன், கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. அடுத்து பாருங்க சரிங்களா. அடுத்து வந்து என்ன வகையான விதிமுறைகள்னா, கண்டிப்பாக ஒரு செல்லமான ஒரு கண்டிஷன் தான். நீங்கள் மெயின் நோக்கம் நம்மளோட கண்டிப்பாக நோக்கம்னா அது எல்லாருமே டெஸ்ட் எடுத்துனேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க,
ஃபீஸ்லாம் கட்டிடுவாங்க. அதெல்லாம் மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். முதல் ஃபீஸை வந்து சொன்ன உடனே கட்டிடுவாங்கப்பா, சரிங்களா? ஆனால் இருந்தால் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து அப்படிப்பட்ட நபர்கள் நம்மளுக்கு வேண்டாம். நம்முடைய மெயின் நோக்கம்னா கண்டிப்பாக நம்முடைய பயன்பட மாணவர் தேர்ச்சி அடையக்கூடிய மாணவராக இருக்கணும். நம்முடைய ஆஃப்லைன் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெளியின்னு கேள்வி வைப்பா, அதான் நம்மளுக்கு அட்மிஷன் குறைய தான் செய்யுது. அந்த அட்மிஷன் நம்மளுக்கு தேவையில்லப்பா, சரிங்களா? நம்முடைய ஃபீஸ் கட்டின அந்த ஒரு உழைப்புக்கு என்ன ஒரு நன்றி கடன் மாதிரி தான், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக டெஸ்ட் கரெக்டாக இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்திருந்தாலும் வாங்க, உங்களுக்கு ஓஎம் மார்க் இருந்து உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே கொடுப்பாங்க. அது ஒரு வகையான ஒரு செல்லமான ஒரு கண்டிஷன் எல்லாமே இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி எப்பயும் சொல்றது உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு வினாக்கள் எல்லாமே வந்துடும், சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தொடர்ச்சியா மூன்று நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சில வகையான மாணவர்கள்லாம் கொஞ்சம் புரியா மேக்ஸ் எல்லாம் புரியலன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தனியாக வந்து லைவ் கிளாஸ் உங்களுக்கு தனியாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்க, சில மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மதிப்பெண் குறையும் போது அவங்களுக்கு மட்டும் ஒரு கேர், சரிங்களா? கேர் தான், அதாவது சிலபஸ்ல சில வகையான கஷ்டமானதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி ஈஸியா படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக என்ன இல்லை, அவங்களுக்கு தனியாக லைவ் கிளாஸ்ல இருக்கு, அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும், அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும், சரிங்களா? அதே பாருங்க, நம்முடைய மாணவராக கண்டிப்பாக நீங்கள் கணியனை எல்லாமே நம்முடைய மாணவர் தான். நீங்கள் கணியனை ஏஎஸ் அகாடமி டெஸ்ட் பேஜ் வேறு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வகையான சிறப்பு வகையான கட்டண சலுகைலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அது நம்முடைய சொந்தங்கள் நீங்களாம், சரி? அது உங்களுக்கு பல மடங்கு சொல்ல விரும்பலை, சரியா? அது உங்களுக்கு தனியாக உங்களுக்கு இருக்குது, சரி? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சரி அடுத்து உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் எல்லாமே கண்டிப்பாக என்ன இல்லை உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். கண்டிப்பாக மாணவர் என்ன பண்ணல உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, நிர்வாகத்திற்கு எடுக்க ஒரு என்னது ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுது ஆகணும், சரிங்களா? அது ஏனோதானே நடத்துகிற நம்மளுடைய குரூப் நம்ம கிடையாது, பண்ணால் உங்களுக்கு தெளிவாக பண்ணணும், சரிங்களா? மற்றவுடைய மாணவர்களுக்கு ஒரு பயண வகையில் அமையணும். கண்டிப்பாக அந்த குறிஞ்சி டெஸ்ட் பேஜுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய டெஸ்ட் பேஜாக கண்டிப்பாக அமையும்ப்பா, சரிங்களா? நம்ம எப்பயுமே சொல்கிறதான், எப்பயுமே சார் அடிக்கடி வார சொல்லியிருப்பார், சரியா? நம்ம எப்பயும் ஒரு ஃபீல்டுக்கு வரக்கூடாது, வந்துட்டு முடிச்சுங்க, அதில் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக தான் இருக்கணும். அது அதேமாரி தான் சொல்கிறதான், நம்ம டீம் எல்லாமே அப்படிதான், சரிங்களா? அந்த டெஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வேற ஏதாவது இந்த டெஸ்ட்டை பற்றி சந்தேகங்கள் எல்லாம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 7845454747 நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு போதுமானதான், சரிங்களா? சரிப்பா, நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம்.